வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. எப்பயும் கொத்தவரங்காயில நம்ம வந்து ஒரு பொரியல் இல்லைன்னா ஊசிலி இந்த மாதிரி பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெஜிஸ் ரெசிபி கிச்சன்ல ஆனா டிஃபரெண்டா இந்த கொத்தவரங்காய் தொகையில அரைக்க போறோம். கொத்தவரங்காய் வந்து நல்ல ஃபைபர் ரிச், அதே நேரம் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கொத்தவரங்காய் தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாம். கொத்தவரங்காய் தொகையல் பண்றதுக்கு ஒரு 100 கிராம் கொத்தவரங்காய் எடுத்துட்டு இருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, மற்றபடி தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்துட்டு இருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வெறும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரெண்டையும் கலந்து பேலன்ஸ் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா வந்து வதக்கிப்போம். மிளகா வதங்கினதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாலே போதும், ஏன்னா வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துருவோம். தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். கொத்தவரங்காய் பாருங்க கரெக்டாக வெந்துடுச்சு, இந்த அளவுக்கு வெந்தா போதும். இதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, மிளகாய் இதெல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்க்கு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், தேங்காயோட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட வந்து நம்ம அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் தொகையில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போதான் நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தொகையலுக்கு எப்பயுமே நம்ம தாளிக்க மாட்டோம், ஆனால் தாளிக்கணும் அப்படின்னாலும் நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். நல்ல ஒரு வாசனையா இருக்கும், தாளிக்காமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான கொத்தவரங்காய் தொகையல் சர்விங்க்கு ரெடி. சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு நம்ம தேவையான அளவு தொகையல் எடுத்து இந்த சாதத்தோட தொகையலை நல்லா பிசைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்ல டேஸ்டா இருக்குங்க அந்த கொத்தவரங்காயோட ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்க வேர்க்கடலை, அதோட ஃப்ளேவர், கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே அருமையாக இருக்குது. சாதத்துக்கு பிரசனை சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த தொகையில் அரைச்சிட்டோம் அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வத்தல், சிப்ஸு இல்லை ஒரு தயிர் பச்சடி இருந்தால் கூட போதும், ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். ஏன்னா வேர்க்கடலை வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்கும், கொத்தவரங்காய் ஃபைபர், அழகாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். இதே மெத்தடில் இதே மாதிரி இந்த தொகையை நீங்கள் அரைச்சி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.